வணக்கம் லைஃப் ஹாரஸ்கோப் சேனலில் உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க நான் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நம்பர் ஒன் த்ரீ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் ஆதரவாக எங்களுக்கு வந்து லைஃப் ஹாரஸ்கோப் சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்பர் டூ நிறைய பேர் சொன்ன காமன் விஷயங்கள் எங்களை கூட ஷேர் பண்ணது இந்த ப்ரிடிக்ஷன் மாத பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக மேக்ஸிமம் எங்களுக்கு பொருந்துகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் மூணாவது விஷயம் நம்பர் த்ரீ லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் ஹாரஸ்கோப் அப்ளை பண்ணி டீட்டெயில் ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஹாரோஸ்கோப் கிடைச்சது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஹாரோஸ்கோப் எழுதுகிற ஆப்ஷன் இல்லை வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு எங்கே போய் தேடுறது யார்கிட்ட அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இந்த டீட்டெயில் ஹாரஸ்கோப் சப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் குழந்தைங்க ஃபேமிலி எல்லாருக்குமே நாங்கள் எடுத்துருக்கோம் மேரேஜ் மேட்சிங்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு என்னுடைய மனமாத நன்றி உங்களுடைய இதை இதை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் மற்றவங்க பயன்படுத்த மாதிரி உங்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் ஃபோர் எல்லாரும் ஷேர் பண்ண விஷயத்த நான் சொல்லிடுறேன் இந்த லைஃப் ஹாரஸ்கோப்பில் எக்ஸ்க்ளூசிவாக ஒன்லி அஸ்ட்ராலஜி நியூமராலஜி நியமனாலஜி ஜெம்மாலஜி மாத பலன் வருஷ பலன் பெயர்ச்சிகளுடைய ட்ரான்ஸிடோடைய பலன் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த சேனல் ஒன்லி ஃபார் அஸ்ட்ரோ ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அது மட்டும் இல்லாமல் வெறும் ஆஸ்ட்ரோவில் ட்ராவல் பண்ணாமல் மற்ற அதை அலைடு சப்ஜெக்ட் எல்லாமே ட்ராவல் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ஸ் கொடுக்குறது ஒரு லைஃப் ப்ரிடிஷன் பற்றி கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேஷம் முதல் மீன முறை எல்லா ராசியில் உள்ள ஒரு மைனஸை ஒரு லிஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் இப்போ உடனே மைனஸ் சொல்கிறதுனால கெட்டது சொல்கிறேன்னு கிடையாது உங்களுடைய ராசியுடைய மைனஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம்னு நீங்கள் யோசிக்கணும் அதை ஓவர் கம் பண்ணிங்கன்னா நிறைய ப்ளஸ் நடக்கும் இது ஜஸ்ட் வந்து ஒரு நாலேஜ்க்காக தான் இப்படி அந்த ராசிக்கு ஹண்ட்ரட் அப்படியே தான் இருப்பாங்கலாம் கிடையாது பெரும்பாலும் இந்த குணங்கள் இருக்கும் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை அவங்களுடைய மைனஸ் எங்கெல்லாம் அவங்க லேக் ஆகிறாங்க அவங்க டெவலப்மெண்ட்டில் எது வீக் பண்ணுது எந்த குணம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் இல்லை இல்லை பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கலங்குறத நீங்கள் பாருங்கள் மேஷம் பஸ்டு ராசி மேஷம் இந்த மேஷம்க்கு வந்து எப்பவுமே புகழ விரும்பக்கூடியவங்க பாசிட்டிவ் சைடில் இப்போ மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஈகோ சம்டைம்ஸ் மற்றவங்ககிட்ட ப்ளீஸ் பண்ணுற குணம் இல்லை ப்ளீஸிங் அப்படிங்கிறது என்னென்னா நான் ஏன் கெஞ்சணும் எனக்கு என் என் தகுதியின் திறமையை பார்த்து ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் நான் ஏன் கெஞ்சி கேட்கணும் சரி நான் என்ன சொல்கிறேன் கெஞ்சி கேட்க வேண்டாம் அட்லீஸ்ட் வந்து பொலைச்சா ஒரு ரெண்டு முறை மூணு முறை அப்ரோச் பண்ணால் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அப்ரோச்சிங் வந்து ஒரு பொலைட் மேனர்ஸில் பத்து முறை தன்னை வணங்கி தன்னை தாழ்த்தி கேட்குற இடத்துல ஒரு ஒரு சின்ன மைனஸ் இருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் அந்த விட்டு கொடுத்து போகிற இடத்துல முதல்ல இறங்கி போகிற இடத்துல ஒரு சின்ன மைனஸ் இருக்குது இந்த ஈகோ இந்த பிடிவாதம்னு சொல்லலாம் இல்லைனா நான் இன்னும் அப்படி அவங்க முன்னாடி வந்து கம்மி இல்லை அப்படிங்கிற ஒரு இன்பில்ட்டு தாட் இ இதை வந்து விட்டுட்டால் மேஷத்துக்கு நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆகும் இதை தான் நான் சொல்கிறேன் மேஷம்கு இது இதுதான் மைனஸாக இருக்குது மைனஸ் கேரக்டர் வந்து அவங்க வந்து யாரும் அவங்கள தா தாழ்த்தி நினைக்க மாட்டாங்க ஆனால் அவங்களே அவங்கள அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்ற எண்ணத்தில் வாழ்கிறது உண்டு இது மேஷம் ஸோ இதை சரி பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ரிஷபம் ரிஷபராசியுடைய மைனஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை யாராவது பிடிச்சி தள்ளிவிட்டால் தான் அந்த வேலையை செய்வாங்க இது வந்து மைனஸ் தான் ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே யோசித்து இறங்குறது இல்லை அன்லஸ் அந்த சூழ்நிலை உருவாகாமல் இப்போ ஒரு ஒரு கல் மாதிரி வச்சிங்களேன் இந்த பாறைகள்லாம் நடத்த முடியாது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பத்து முறை சொல்லி பக்கத்துலலாம் எல்லாம் பண்ணிட்டாங்க நீ இன்னும் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கேன்னு சொன்ன பிறகு தான் பொங்கி விடிப்பாங்க அந்த மாதிரி ரிஷபம் ஸோ ரிஷபத்துடைய வீக்னஸ் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை உருவாகாத வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட இப்போ சிங்கத்துக்கு வந்து பஸ்டாக தான் வேட்டையாட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகாத வரைக்கும் அந்த விஷயத்தில் ஈடுபடுறதும் இல்லை அதை செயல்படுத்துகிறதும் இல்லை அதை ஆக்ஷனில் கொண்டு போகிறதும் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ராசிக்காரங்களே கொஞ்சம் நல்லா புஷ்டியாக இருப்பாங்க நல்லா பு புஷ்டியாக அது காரணம் வந்து சுக்ரன் ப்ளஸ் வந்து அந்த வீடு அந்த மாதிரி உணவு சாப்பிட்ற இடம் வந்து இப்போது வெயிட் லாஸ் பண்ணங்க வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஏதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஓடுவாங்க நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஓவர் பொறுமையை இல்லைனா முன்கூட்டி செய்கிற செயலை காலதாமதம் பண்ண வேண்டாம் மிதுனம் ரொம்ப பெக்குலரான ராசி மிதுன ராசியுடைய மைனஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இருக்குது ஒன்று அவசர அவசரமாக எதையாவது பண்ணிவிட்டு அப்புறம் தப்பு பண்ணிவிட்டுன்னு சொல்லி புலம்புறது அதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்தை வேஸ்ட் பண்ணுறது இது வந்து மிதுனத்துடைய ஒரு மைனஸ் ரெண்டாவது விஷயம் ஒன்று ஓவராக யாரையாவது நம்பிடுறது இல்லைனா சுத்தமாக யாரையும் நம்பாமே இருக்கிறது இது வந்து இன்னொரு மைனஸாக நம்ம பார்க்குறோம் எவ்வளோ நம்பணும் எவ்வளோ நம்பக்கூடாதுன்னு தெரியும் அடுத்தது ரெட்டை புத்தி ஒரு புத்தி வந்து பாசிட்டிவான டைரக்ஷன்லேயே போகுது ஒரு புத்தி வந்து நெகட்டிவ் டைரெக்ஷன்லேயே போகுது இதை கரெக்டாக அலைன்மெண்ட்டாக சக்ஸஸ் ஸோ மிதனம் வந்து எல்லாமே தாட் ப்ராசஸ் தான் இருக்குது அவனுடைய புத்தியுடைய சிந்தனையும் அதோடைய இருக்கிற வேகம் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அது வந்து தான் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கடகம் இந்த கடகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் தண்ணியை வந்து நீங்கள் சூடு பண்ணால் சூடாகும் அதே தண்ணியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஐஸ் கட்டியாக மாறிடும் நியூட்ரல் நார்மலாக வச்சால் நார்மலாக இருக்கும் அதுக்கு நிறமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ கடகம் வந்து மற்றவங்களுடைய பயன்பாடு அவங்க கூட இருக்கவங்க எப்படி இருக்காலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை உள் வாங்கிடுறாங்க ஸோ மற்றவங்க இருக்கும் போது இவங்க செல்ஃபாக உணர தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லவங்களோட தான் இருக்கோமா கெட்டவங்களோட இருக்கிறோமா சரியான ஆளோட பழகிறோமா தப்பான ஆளோட பழகுறோமா சரியான கைடன்ஸ் நமக்கு கிடைக்குதா தப்பான கைடன்ஸ் கிடைக்குதான்றதை கொஞ்சம் யோசித்து இல்லை நல்ல ஆட்களை ஆலோசனை கேட்டு பழகினா நல்லது இந்த சிந்தனை வந்து என்னென்னா அப்படியே ஒரே டைரக்ஷனில் கண்மூடித்தனமாக சில இடத்துல போய் மாட்டிக்கிறது இது கடகத்துடைய வீக்னஸ் தான் அதை எமோஷனல் பாண்டிங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் வந்து பிளைண்ட் பிலீஃப் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை யாராவது ரொம்ப அன்பு பிரியம் காமிச்சிட்டா அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை அதில் போய் மாட்டிக்கிறது இது வந்து கடகத்துடைய வீக்னஸ் இந்த இடத்த கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது சிம்மம் ஆக்சுவலாக சிம்மம் நிறைய ப்ளஸ் இருக்குது நம்ம சிம்மத்துடைய மைனஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய உறுதி அவங்களுடைய ஃபோக்கஸ் அவங்களுடைய கோல் எல்லாமே பாசிட்டிவ் தான் பட் சிம்மம் எப்போவுமே தனக்கு மேலே ஒருத்தரை இருக்க விடுறதில்லை தனக்கு மேலே ஒரு ஆள் வந்தாலோ ஒரு நபர் வந்தாலோ ஒரு ஒரு கிரேடில் யாராவது இருந்தாலோ இல்லை வந்து ஒரு சூழ்நிலை தனக்கு அப்படி அமைஞ்சாலோ அதை தாங்கிக்கிற மனோபாவம் இல்லை ஆக்சுவலாக அதை கைவிட்டுட்டா நமக்கு மேலேயும் கடவுள் படைச்சிருக்கார் நம்ம இடத்துல நம்ம பெரியாள்னா இன்னொரு இடத்துல அவங்க தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி அந்த அந்த எண்ணம் படைத்தா ஒருவேளை கணவன் மனைவி கூட எடுத்துக்கலேன் இப்போ ஒரு ஆண் வந்து சிம்ம ராசி மனைவி வந்து ஒரு ஒரு பெண் ராசி எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி ராசியை வச்சுப்போம் என்றைக்காவது அந்த அந்த மனைவி யாராவது புகழ்ந்து பேசினாலோ இதில் ரொம்ப பாராட்டி பேசினாலும் இவங்களுக்கு பெருமையாக இருந்தாலும் கூட இவங்களையும் சேர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை ஸோ சிம்மம் எப்போவுமே அந்த சுப்பீரியர் தாட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டால் ரொம்ப நல்லது அதே மாதிரி சிம்மத்துக்கு அடிப்பணிஞ்சு வேலை செய்கிற குணம் ரொம்ப கம்மி அண்டு மற்றவங்க சொல்கிற ஆலோசனையை அப்படியே கேட்குற குணமும் ரொம்ப கம்மி கொஞ்சம் எப்பவுமே நம்ம ஒரு மேலான ஆள் அப்படின்றத நினைக்க வைக்கிது ஆன் பெண் யாராக இருந்தாலுமே இதை விட்டால் இந்த குணத்தை கொஞ்சம் கைவிட்டால் சில சமயத்தில் மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் கன்னி கன்னியும் ஒரு பெக்குலரான ராசி ஸோ இந்த கண்ணியுடைய ம மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா சில விஷயத்த ஓப்பனாக ஓவராக ஷேர் பண்ணுறது சில விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் இது ரெண்டுமே மைனஸ் தான் என்ன நடக்குதுன்னா இவங்களுக்கு சரியான ஆலோசனையாக சரியான ஆளுகிட்ட கேட்டால் அது கரெக்டாக நடந்துடும் அதை கேட்குறது இல்லை சொல்லக்கூடாத ஆளுக்கிட்ட சில விஷயத்தை தேவையாவது ஷேர் பண்ணி அங்கே போய் மாட்டிக்கிறது இது இது நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் கரெக்டான விஷயத்த தப்பாக பண்ணுறது தப்பான விஷயத்தை கரெக்டாக பண்ணுறது இது கண்ணிக்கு உண்டு நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் அப்போது உங்களுடைய செயல்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எது சரி எது தப்புன்னு இன்னும் கிளாரிட்டிக்கு போகணும் அதுக்கப்புறம் அதை செயல்பட்டால் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இது உங்களுடைய மைனஸாக பார்க்குறேன் அப்புறம் துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அதோடைய அதோடைய மைனஸாக என்ன இருக்குது துலாம் வேகமான ஒரு ராசி பணம் பெயர் புகழ் இதுக்கு வந்து மயங்கக்கூடிய ஒரு ராசி காதல் கூட சொல்லலாம் லவ் லவ் ரிலேஷன்ஷிப் யாராவது ரொம்ப புகழ்ந்து நீ ரொம்ப அழகாக இருக்க நீ ரொம்ப உண்மையாக இருக்க நீ சின்சியராக இருக்க ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்க மென் விமன் யாராக இருந்தாலுமே சரி மயங்கிடுவாங்க அதேமாதிரி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க மயங்குவாங்க பணம் நிறைய கிடைக்க போகுது ஒரு ஆசையை தூண்டி விட்டாலும் மயங்குவாங்க மயக்கம் நிலையிலேருந்து தெளிவாகிட்டாங்கன்னா துலாம் பெட்டர் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு மயங்கிடக்கூடாது அப்படியே லைத்து போயிடக்கூடாது யார் என்ன சொன்னாலும் நேராக ஒருத்தர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா ஒரு செகண்ட் யோசித்து முடிவெடுத்தால் நல்லது இது துலாம் கொண்டு நான் மைனஸாக நான் பார்க்குறேன் விருச்சிகம் விருட்சிகத்துடைய மைனஸ் வந்து வெளியாலே கிடையாது தனக்கு தானே எதிரி எப்படி தெரியுமா காலச்சக்கரத்துக்கே எட்டாவது ராசி இந்த விருட்சிகம் வந்து தன்னைத்தானே சம்டைம்ஸ் தாழ்வாக நினச்சிக்கிது தான் பிறந்ததே வந்து வேஸ்ட்டு நமக்கு வந்து அதிர்ஷ்டமே கிடையாதுன்னு சொல்லி நினச்சிக்கிறது ஆனால் விருச்சிகத்தோட ப்ளஸ் நிறைய இருக்குது அதை விட்டுட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு விஷயம் ப்ளஸ் இருக்குது அஞ்சு விஷயம் மைனஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் இந்த ப்ளஸ்ஸெல்லாம் விட்டுட்டு மைனஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி வரார் அவர் நல்லா அழகாக இருக்கார் நல்ல ஸ்டைலாக இருக்கார் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கார் நல்ல ஹேர் ஸ்டைல் இருக்குது நல்ல ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்கார் நம்ம அதெல்லாம் பாசிட்டிவாக பார்த்தா பாசிட்டிவ் சைடு அவர் சின்னதாக ஒரு காயம் அடிபட்டுருக்கு அவர் கால் லேசாக தாங்கி நடக்கார் என்ன கையில் அடிபட்டிருக்கு கால் நொண்டி வரீங்க இப்போ என்னென்னா நெகட்டிவ் சைடில் அப்ரோச் பண்ண நான் ஏன் இதை சொல்கிறேன்னு அந்த கதையை விருச்சிக்கத்துடைய ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு வந்து வெல்த் ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய இன்பில்ட் எனர்ஜி எல்லாம் நிறைய பாசிட்டிவ் இருக்கும் பட் அவங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா மைண்ட் வைஸ் நமக்கு இன்னும் இது இல்லையே நமக்கு இன்னும் அது நடக்கலையே நமக்கு இவங்க சப்போர்ட் பண்ணலையே நமக்கு ஏன் இப்படி நடக்குது இந்த நெகட்டிவ் சைடில் அவங்க மைண்ட் செட் இருக்குது ஸோ அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் கன்வெர்ட் பண்ணனா நிறைய சக்ஸஸ் இருக்குது ஸோ வச்சுக்க போது தான் ப்ராப்ளம் அதேமாரி எல்லாத்தையும் மனசில் போட்டு வச்சுக்கிறது அது அது வெளியே கொட்டாலும் என்ன சொல்கிறது அப்படியே கொட்டிடுறது இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லது தனுசு தனுசுடைய மைனஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய ப்ளஸ் தான் தனுசுக்கு வந்து பெரிய மைனஸ்ன்னு கிடையாது பட் என்னென்னா கொஞ்சம் செல்ஃப் ப்ரைஸிங் இல்லைனா மற்றவங்க என்ன சொன்னாலும் அந்த கருத்தை வந்து அப்படியே ஏற்றுக்கிறதே கிடையாது அதுக்கு ஒரு எதிர்கருத்து அப்படி இல்லாட்டி இது இப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஆலோசனை எல்லாத்துக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்குறது ஸோ சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா இந்த அட்வைஸ்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நிறைய அட்வைஸ் கொடுக்குறவங்க தனுசு அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லைனா மற்றவங்க கருத்தை வந்து கம்மியாக மதிப்பிடுறது இல்லை மற்றவங்களுடைய திறனை வந்து கம்மியாக மதிப்பிடுறது யோசிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி அதே மாதிரி பழகும் போது நட்பு கூட ரேரான ஆட்களை வந்து குவாலிட்டிலாம் பார்த்து செக் பண்ணுற செக்லிஸ்ட் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு ஒரு ஒரு நபரை தேர்வு செய் இந்த மாதிரி குணங்களை கொஞ்சம் கைவிட்டால் நல்லது மகரம் மகரத்தோடைய ஒரு மைனஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லா விஷயத்துலேயும் இறங்கி போயிடுது சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து இப்போது கோயில் எப்படி இருப்போம் நம்ம ஒரு பார்க்கில் எப்படி இருப்போம் நம்ம வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி இருப்போம் ப்ரைவேட்டாக நம்ம ஒரு வீட்டில் எப்படி இருப்போம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாத ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் மகரம் ஸோ மோஸ்ட்லி அப்படின்னா என்னென்னா எல்லா நபர்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறது இல்லைனா எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் அந்த டிஃப்ரென்ஷியேஷனே இருக்காது ஒரு ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ப்ரைவேட் பிளேஸில் எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம் ஒரு ஃபினான்ஷியல் மேட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இந்த இந்த ஹேண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரே அலைன்மெண்ட்டில் தான் அந்த மகரத்துடைய மைனஸாக தெரியுது அதை கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் அதை கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிட்டால் நல்லது கும்பம் கும்பத்துடைய மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ் இருக்குது அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய ப்ளஸ் இருக்குது கொஞ்சம் அடுத்தவங்ககிட்ட இந்த என்ன பெனிஃபிட் கிடைக்கும்ன்றதை மட்டுமே ஒரு குறிக்கோளாக இல்லாமல் இருந்தால் பெட்டர் ஓப்பனாக இருப்பாங்க எல்லாம் ஓகே பட் வந்து ஆதாயம் என்ன லாபம் என்ன எது எது பெற்றா கிடைக்கும் எது அட்வான்டேஜாக இருக்கும் நம்ம ஏன் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன் கூட இருக்கணும் ஏன் இந்த டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்க்காம இருந்தால் நல்லது ஸோ கும்பத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக யாராவது பழக ஆரம்பித்தா ஆனால் புரிஞ்சிடுவாங்க இவருக்கு வந்து ரொம்ப கேல்குலேட்டிவாக இருக்கார் ரொம்ப கணக்கு போடுறாரு லாபத்தை பார்க்குறாரு லாப நோக்கத்தோடு மட்டும் பழகிறாரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தலாம் அந்த கும்பத்துக்கு இருக்குது ஸோ இது வந்து நிறைய ப்ளஸ் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய அதர் சைடில் இந் இது எல்லா வகையிலும் எல்லா இடத்துலையும் அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து மீனம் மீனத்துடைய மைனஸ் இது வந்து மோட்ச தத்துவ ராசி கடைசி ராசி மீனம் வந்து ஒரு பார்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தேர் வெரி ஸ்ட்ராங் அவங்க அவங்களுடைய அது எந்த வாழ்க்கையை நீங்கள் ரெண்டாக பிரித்திங்கன்னா அவங்களுடைய அறிவு பொருளாதாரம் அவங்களுடைய முயற்சி இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்களுடைய வீக்னஸ் எமோஷன்ஸ் அவங்களுடைய பர்சனல் டாக் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வீக்னஸ் ஸோ அந்த பேலன்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல மட்டும் பலசாலியாக இருந்து ஒரு இடத்துல பலசாலியாக இல்லாமல் இருக்கிறது மாதிரி நிறைய இடத்துல வந்து நழுவி வழுவி எஸ்கேப் ஆகிடுறது ஒரு விஷயத்தை இறங்குனா தீர்கமாக ஃபேஸ் பண்ணுவோம் கடைசி வரைக்கும் நின்று பார்த்துருவோன்ற மாதிரி இல்லாமல் சம்டைம்ஸ் பேக் அடிக்கிறது வளையிறது நெளியிறது தப்பிக்கிறது இதெல்லாம் மீனை குண்டு ஸோ லைஃப்பில் வந்து என்ன ஹார்ட் சேலஞ்சஸ் வந்தாலும் சரி இல்லை எந்த விஷயத்தில் நம்ம வந்து தீர்க்கமாக இறங்கினாலும் சரி வெற்றி அடையாமல் பின்னோக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே குறிக்கோளில் இருந்தால் நிறைய சக்ஸஸ் வரும் இதுதான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஒரு ஒன் லைனில் தான் நான் கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய டீட்டெயிலாக இருக்குது இது வந்து யாரையும் வந்து அவங்களுடைய குறைகளை கண்டுபிடிச்சி பேசுகிறது கிடையாது உங்களுடைய ராசியுடைய மைனஸ் வந்து தானாகவே அந்த எண்ணங்கள் வரும் நான் கூட ஒரு ராசியை சேர்ந்தவன் தான் ஸோ அந்த ராசியுடைய மைனஸ் இருக்கும்போது அதை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நண்பர் அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அந்த ராசியில் இருக்கும்பொழுது அவங்கள பற்றின அந்த மைனஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அவங்களுக்கு ஏத மாதிரி விட்டு கொடுத்தோம் வாழ்க்கை நடத்த ரொம்ப சுலபமாக இருக்கும் இதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணேன் நாட் உங்களை வந்து ஹர்ட் பண்ணணும் இல்லை உங்கள் அவங்க குறைகள்லாம் சொல்லணுன்றதுக்காக கிடையாது நம்மளுடைய ப்ளஸ்ஸை தெரிஞ்சிக்கிறதை விட நம்ம மைனஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காதான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப் வணக்கம்